பிடி வர்மக்கலையில் இருக்கக்கூடிய வர்ம பிடி முறைகளில் நம்ம வந்து ரெண்டு பேர் வந்து நம்முடைய கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், அப்புறம் வந்துட்டு காலை யாராவது நம்மளை பிடிச்சி வார வந்து அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பாருங்க. முதல்ல ரெண்டு பேர் நம்ம வந்து கையை பிடிச்சிட்டாங்க அதுலேருந்து எப்படி நம்ம வந்து அதே போல இவங்களும் அதே போல இந்த காலத்துக்கு இனி அடுத்ததாக யாராவது காலை பிடிச்சி வாரம் வந்தால் என்ன பண்ணலாம், யார் வாரம் வரீங்க பாலாசிங்க கடைசியில் ஸ்பீச் கொடுத்தோம் இந்த மாதிரி பிடிச்சி திடீர்னு நம்ம காலை யாராவது வாரம் விட்டாங்கன்னா தக்கனுக்கு வந்து அவ்வளோதான் ஒரு அடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக காட்டுறேன். முதல்ல வந்து காலை பிடிக்கிறாங்க, பிடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முட்டியை லேசாக இந்த காலை திருப்பி பாருங்கள் நம்மளோட முட்டியை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு அழுத்திடணும். இந்த பாயிண்டில் வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பாரு ஆனால் தள்ளிட்டு முடிச்சு கீழே விழுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவன் பிடிச்சிட்டு ஒரு அடி வயிற்றில் அடிச்சிடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா? சரி. இப்போ வந்துட்டு நம்ம வந்து சென்னையில் இப்போ வந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். இங்கே நம்மளுக்கு சென்னை மாணவர்கள் தான் அங்கே எல்லாரும் சரிங்களா. வந்துட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை தோறும் சென்னையில் பயிற்சி வகுப்புகள் நம்மளுக்கு நடைபெறுது சரிங்களா. கோவையிலையும் சென்னையிலையும் இப்போ தொடர்ந்து பயிற்சிகள் நடைபெறுது சரிங்களா. வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் வர்மக்கலையோட பேரை வந்து சொல்லிக்கிட்டு வர்மக்கலை கோழிகள் நிறையா வந்து இன்றைக்கி முளைச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைகள்லேருந்து வேறுபட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கராத்தே கூஃபு இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு இது வந்துட்டு இந்த வர்மக்கலை அதாவது இது வந்து வர்மக்கலை அப்படின்னு கொஞ்சம் புக்குகளை படிச்சுக்கிட்டு அதில் இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வர்மக்கலை சொல்லித்தரோம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையான வர்மக்கலை பழகினவங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெய்யடக்கம் சுவடு முறைகள் அடிமுறைகள் பிடிமுறைகள் இப்படி வந்து அடிப்படை விஷயங்கள் இருந்து அவங்க வந்து அவங்க கற்று வச்சுருக்கணும். நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் அடிப்படையிலிருந்து சொல்லித்தராங்களா இல்லை அவங்க உண்மையாகவே வந்துட்டு அண்ட் அவங்க வந்து முறைப்படி குருகுல முறைப்படி பழகிருக்காங்களான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. பாரம்பரியமாக வர்றாங்க முதல்ல பாருங்கள், அந்த மாதிரி இருக்கவங்க போய் கற்றுக்குங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பாரம்பரிய முறைப்படி நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதாவது அடிப்படையிலிருந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். மருத்துவம் அனைத்தும் வந்து பாரம்பரிய முறைப்படி நம்ம எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நம்ம நம்முடைய தமிழ் கலையான இந்த வர்மக்கலையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைய காலத்தில் வந்து இந்த சிலம் அதாவது இந்த கராத்தே கூஃபு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு இடையிடையே கொஞ்சம் அக்குப்பறிஞ்சர் பாயிண்ட்டுகளாக தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வர்மக்கலை தெரியும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நிறையா பேர் முளைச்சிருக்காங்க. இந்த மாதிரி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம விஷயத்தை நம்ம சொல்கிறோம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.